வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். சிவாய நம. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் ஆழக்கூடிய அன்பு சொந்தங்களே, அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, மணமகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டுமா, உங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா, இப்பதான் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ பெண்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா இன்னைக்கு பொம்பளை பசங்க ஒன்று 21 வயசுலே அப்பா அம்மாவுக்கு சொல்லாம கொள்ளாம தானா எந்த அப்பா அம்மா கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தானா ஒரு துணையை தேடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தில் திடீர்னு ஒரு நபரை கூட்டின்னு வந்து வச்சு, நாலுலேருந்து இவரை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க, இவர் தான் நாளைக்கு உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு நமக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இல்லையா, ரொம்ப சமத்தான குழந்தையாக இருந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்கிறத விட காலத்தின் கோலம் அப்படி தான் நம்ம சொல்லணும். வெளியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், நம்ம பசங்க நம்ம பொம்பளை பொண்ணு வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரதுக்குள்ள ஒவ்வொரு பெற்றவங்களும் ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டின்னு இருக்கிற கதையாக துடிச்சு போயிடுவாங்க. இன்னும் பாப்பா வரல, இன்னும் பாப்பா வரல வந்து அது ஃபோனை நோண்டுதா, ஃபோனை தேய்ச்சி 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 வாழ்க்கையை தேய்ச்சிடு. இப்படியே பண்ண வேண்டியது. அதே போல் நமக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான குடும்பம், விஸ்வகர்மா குடும்பம், அற்புதமான குடும்பம். அந்த குழந்தை என்னதான் புத்தி மாறிச்சோ, என்னதான் பண்ணித்தோ தெரியல, ஃபோனை தேய்ச்சி 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 யாரோ ஒருத்தரோட பழக்கம். அப்பா அம்மா இவ்வளோ சொல்லி கேட்கல, அதுக்கப்புறம் திருமணம் கிட்ட போய் நெருங்கி வந்து தடைப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்போ இந்த பொம்பளை பசங்களை பொறுத்தவரையிலும் பெண்களை பொறுத்தவரையிலே, மணப்பெண்களை பொறுத்தவரையிலே நல்ல மன வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது, கவலை வேண்டாம். தயவு செய்து பொறுமையா இருங்க, நம்ம தர்மத்தை மீறாதீங்க, கோட்டை தாண்டாதீங்க. தர்மம் அப்படிங்கிற அந்த கோட்டை தாண்டாதீர்கள் அன்பு பெண்களே. நீங்க தான் இந்தியாவின் எதிர்காலம், நீங்க தான் நம்ம தர்மத்தின் அடையாளம். உங்களை உடைச்சிட்டா தர்மத்தையே உடைச்சிடலாம். உங்களை கிராஸ் பண்ணியாச்சுனாக்கா தர்மத்தை ஈஸியாக காலி பண்ணிடலாம். அப்போ டார்கெட் என்னன்னா, நம்ம இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தான் டார்கெட்டு. பொட்டிக்கு நீங்களே பொட்டு வச்சுக்க மாட்டீங்க, வளையல் போட்டிருக்க மாட்டீங்க, பொட்டு சின்னதாக வச்சுக்கிறீங்க, மஞ்சள் பூச மாட்டுறீங்க, வளையல் போடுறது கிடையாது, தோடு போடுறது கிடையாது, ஓப்பன் ஹேர் தலை வாடுறது கிடையாது, இன்னும் என்னெல்லாம் உண்டோ எல்லாமே வச்சுக்கிறீங்க. அப்போ தயவு செய்து நம்ம தர்மத்தை நீங்கள் கடைபிடிங்க, நீங்கள் தான் தர்மத்தின் அடையாளம். பொம்பளை பசங்க, பெண்கள் தான், பெண் பசங்கள் தான் குறிப்பாக ஒரு 12 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம அந்த பெண் பசங்க, அவர்கள் தான் நம்ம எதிர்காலம். இப்போ ஜாக்கிரதையாக கவனமாக குழந்தைங்கள பார்த்துக்கணும். குழந்தைங்களும் புத்திசாலித்தனமாக இருக்கணும், இதை புரிஞ்சுண்டு புத்திசாலித்தனமாக இருக்கணும். சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். அவங்களுக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் நடக்கணுமா, நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த இதுக்கு முன்பெல்லாம் சந்தோஷி மாதா விரதம்னு ஒன்று இருப்பாங்க, நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வரும், சந்தோஷி மாதா விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை, சந்தோஷி மாதா விரதம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சந்தோஷி மாதா அப்படின்னு இருக்கிற ஒரு தேவி திருமணத்திற்காக அனுகிரகம் செய்கிறாள். யாரெல்லாம் பெண்களுக்கு வந்து அந்த திருமணம் நடைபெறாமல் இருக்கோ அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறாள். சந்தோஷி மாதா உருவப்படமே பிக்சரே இருக்க, நீங்கள் அது ஒரு படத்தை வாங்கினது வீட்டில் வச்சுக்கலாம். அப்படிலாம் வீட்டில் இருக்கக்கூடிய லலிதா, பரமேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி,
விசாலாட்சி, அன்னபூரணி இல்ல இந்த படத்துல கூட நீங்க சந்தோஷி மாதா அர்ச்சனைய வந்து பண்ணலாம். இப்ப சந்தோஷி மாதா விரதம்னு பேரு. அந்த சந்தோஷி மாதா விரதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, உப்பு இல்லாம சாப்பிடணும். எத்தனை நாளைக்குன்னா 48 நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து சந்தோஷி மாதா விரதம் இருக்கணும். சந்தோஷி மாதா விரதம் இருக்கும் முறை காலம்பறை எழுந்துக்கணும், குளிக்கணும், தினந்தோறும் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரு பெண்கள்ன்றதால கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டின் வரும், மென்சஸ் பீரியடில் என்ன பண்ணுறது, தலை குளிச்சுட்டா தூரப்பட்டுட்டா என்ன பண்ணுறது. அப்போ விரதம் தடைபடாது மலை ஜலத்தை போல, அதுவும் அந்த மென்சஸும் அப்படிங்கிறது ஒரு அழுக்கு தான். ஸோ அது பெண்களுக்கு இயற்கையாக உரிய அழுக்கு, அதை உடம்புட்டு தானாக வெளியேறலாம், தவறு கிடையாது. சரிங்களா, ரைட். அப்போ அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி கண்டி ஒரு 21 நாள் பண்ணிட்டீங்க, தலை குளிச்சிட்டிங்க, அப்போ அந்த 22 அந்த 5 நாளுக்கு பிறகு அதை கணக்கு கூட்டிக்க வேண்டியது தான். அப்படி தான் நம்ம செய்ய முடியும். அப்போது இந்த விரதம் எப்போ ஆரம்பிக்கணும், வளர்பிறை பஞ்சமியிலே ஆரம்பிங்க. ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். வளர்பிறை பஞ்சமி, அப்படி இல்லைன்னா வளர்பிறை துதியை 2வது நாள் பௌர்ணமி கழிச்சா 2வது நாள் துதியையில் ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இப்போ ஆரம்பிக்கும் காலம் மலர்பெரியாக இருக்கணும், துதியாக இருக்கணும், அல்ல பஞ்சமியாக இருக்கணும். ஆரம்பிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும், மரணயோகம் இல்லாமல் இருக்கணும், நாள் நல்லா இருக்கணும், கருநாள் இல்லாமல் இருக்கணும், சித்த யோகமாக இருக்கணும். இதெல்லாம் தாங்க நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சுக்கோ. தினந்தோறும் காலம்பறை எழுந்திருக்கணும், குளிக்கணும், குளிச்சுட்டு வந்து சாமி படத்துக்கிட்ட ஓம் ஸ்ரீ சந்தோஷி மாதா துணை அப்படின்னு கோலமாவில் எழுதிட்டு நல்விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு ஒரு அகல் விளக்கு சந்தோஷி மாதாவை நினச்சி ஒரு அகல் விளக்கு அந்த கோலத்து மேலே ஏற்றி வச்சு ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு இல்லை சந்தோஷி மாதாவுக்கான அர்ச்சனை 108 அர்ச்சனை இருக்கும், அதே இருக்கும் பண்ணலாம். அப்படி இல்லைனா லலிதா பரமேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி எந்த அம்பிகைக்கு வேண்டுமானாலும் ஒரு அர்ச்சனை, அந்த கோலத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ஊதுபத்தி கற்பூரம் தூபம் தீபம்லாம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கணும். அந்த 48 நாளும் காலம்பரை வேலை சாப்பிடக்கூடாது. மதியானம் உப்பு இல்லாத சாப்பாடு, அதுதான் அந்த விரதத்தின் முக்கிய நோக்கமே, உப்பு இல்லாத சாப்பாடு தான். ஒரு அடையோ உப்புமாவோ பண்ணிக்கலாம். நிச்சயமாக மீல்ஸாக இருந்தாங்கனாக்கா, சாப்பாடாக இருந்ததுனாக்கா கட்டாயம் ஒரு 10% 5% வேணால் உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு இல்லாத சாப்பாடு தான் அந்த சந்தோஷி மாதா விரதம் சொல்லக்கூடியது, அதுதான். அப்புறம் ராத்திரிக்கு பலகாரம் தான் சாப்பிடணும். எந்த காரணம் கொண்டும் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கூடாது. வெங்காயம் பூண்டு எந்த காரணத்தை கொண்டும் சேர்த்துக்கூடாது. ராத்திரிலையும் வெங்காய சட்னியை அந்த மாதிரி பண்ணிக்கூடாது. வெறும் தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, கீரை சட்னி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லை ராத்திரிலாம் பலகாரம் தான், அதாவது டிஃபன் தான் சாப்பிடணும். 2 வேளை உணவு தான், காலம்பர உணவு கிடையாது. நான் மாமிசம் சாப்பிடவே கூடாது. அந்த 48 நாள் கண்டிப்பாக மாமிசம் முட்டை சேர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு மண்டலம் விரதம் இருந்து 48வது நாள் அது பூர்த்தி அடைகின்ற பொழுது 7 அல்லது 9 ஆம்பளை பசங்களை கூப்பிடணும். பிரம்மச்சாரிகள், பிரம்மச்சாரிகள்னா பூணல் போட்ட பசங்களாக இருக்கலாம், பிராமண பசங்களாக இருந்தால் பூணல் போட்ட பசங்களாக இருக்கலாம். அது 7 பிரம்மச்சாரிகளை அழைத்து, குழந்தைகளெல்லாம் ஸ்கூல் போகிற பசங்க, 5வது 7வது படிக்கிற பசங்க, அது மினிமம் ஒரு 5th மேலே இருக்கணும், அப்போ தான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போது 5வதுலேருந்து 7வது படிக்கிற பசங்க ஒரு 7 பேர் கூப்பிட்டுக்க வேண்டியது, 7 அல்லது 9, இவ்வளோதான் விஷயம். 48வது நாள் அந்த சந்தோஷி மாதா விரதம் பூஜை, நல்லா ஜம்முன்னு பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி ஒரு பருப்பு பாயசம் வச்சு எல்லாம் பண்ணி அந்த 7 பிராமண பசங்களை வரவழைச்சி 7 கோலம் போட்டு 7 கோலத்தையும் பாய் போட்டு 7 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஜம்முன்னு சாப்பிட வச்சு அந்த பசங்கள்கிட்ட சொல்லிடணும், ராத்திரி நீங்கள் திரும்பவும் வந்து சாப்பிட்ணும், ராத்திரி டிஃபன் உண்டு உங்களுக்கு, மதியான சாப்பாடு போடணும், தாம்பூலம் கொடுக்கணும். அவங்களுக்கு உப்பு போட்ட சாப்பாடு போடலாம், தப்பு கிடையாது. அந்த உப்பு இல்லாத சாப்பாடு உங்களுக்கு தான். அப்போ 7 பசங்களுக்கும் நல்லா ஜம்முன்னு வடை பாயசோட 48வது நாள் சாப்பாடு போட்டு
ஏ பிரம்மச்சாரிகளே, நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் போய் எங்கேயும், சின்ன பசங்கள்ல உங்கள் கடையில் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருவாங்க, கபரகட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, வெளியில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டே கடைக்கு போகாதீங்கடா, எதுவும் வாங்கி சாப்பிட்றாதீங்கடா அப்படின்னு அந்த பசங்கள்கிட்ட எடுத்து சொல்லி திரும்பவும் ராத்திரி வரவழைச்சு யாரும் நல்லா சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு உண்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. பண்ணி ராத்திரியும் ஒரு டிஃபன் போட்டு அவங்களுக்கு ஒரு வஸ்திரதானம் செய்து ஒரு தாம்பூலம் ஒரு பைசா வச்சு கொடுத்து விரதத்தை பூர்த்தி செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்காத திருமணங்கள் கூட நடந்துவிடும். அப்போ இந்த 48 நாளும் விரதம் இருக்கணும், உப்பில்லா சாப்பாடு சாப்பிட்ணும், காலம்பர வேலை பூஜை பண்ணணும். இதுதான் விஷயம். சந்தேகம் இருக்குமே ஆனால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, பதில் சொல்கிறோம். ஜெய் வராகி.